அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வல கன்னத்தில் அரைப்பவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கேயை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தூரம் வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை சொல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்பவருக்கு முகம் கோணாதீர்கள் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்தோருக்குக்காக இரவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தட செய்கின்றார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்துவதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிடம் மட்டும் வாழ்ந்து கூறுவீர்கள் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிட பிற இனத்தரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி அன்பேரி மக்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக பெரிய சவால் மிக பெரிய பரீட்சை என்னவென்று மூன்று பேரிடம் கேட்டேன் அதில் ஒருத்தர் சொன்னார் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மறைக்கல்வியை முழுமையாக படித்து எடுப்பது ஒரு பெரிய சவால் என்று சொன்னார் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னொருத்தர் சொன்னார் பைபிளை முழுசாக படிச்சு எடுப்பது பெரிய சவால் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் கிறிஸ்துவ வாழ்க்கையில் குடும்பத்தோட குடும்பத்தோட நல்ல விசுவாசமாக வாழ்கிறது ஒரு பெரிய பரீட்சை சவால் என்று சொன்னார் ஆனால் இன்றைய வாசகங்களை படித்து பார்க்கும் பொழுது முக்கியமாக ஆண்டவர் கூறுகின்ற இந்திய நற்செய்தியில் உண்மையான பதில் கிடைக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயே மிக பெரிய பரீட்சை வந்து பிறரை மன்னிப்பது முக்கியமா, முக்கியமா தீமை செய்பவரை மன்னிப்பது அன்பு செய்வது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் பகைவர் உங்களுக்கு பகை செய்பவர்கள் தீமை செய்பவர்களே அன்பு செய்யுங்கள் என்று ஏதும் சொல்கின்றார் இது எப்படி முடியும் ரொம்ப கஷ்டம் ஆகவே இதில் கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் நாம் அனைவருமே பரீட்சைக்கு உட்காந்தோம்னு சொன்னாக்கா அதில் எல்லோருமே ஃபெயில் ஆயிடுவோம் ஏனென்றால் இது அவ்வளோ ஈஸி கிடையாது இருப்பினும் ஆண்டவர் வந்து நான்கு விஷயங்களை சொல்லி எடுத்து காட்டுகின்றார் யார் அந்த பகைவர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த பகைவர்கள் நாம் பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கும் இந்த நாலு சூழ்நிலையில் அதில் ஒன்று அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதலாவது அவர் சொல்லுகின்றார் உங்களை வள கன்னத்திலே அரைப்பவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் எத்தனையோ வாட்டி இது கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு வாட்டியாவது இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அரைஞ்சி பார்த்துருக்கீங்களா அப்பா உங்களுக்கு அரைஞ்சிரு அரைஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியும் அம்மா அரைவாங்க இல்லைன்னா தாத்தா அப்போ டீர்னு போடுவார் அரை வாங்கியிருக்கீங்களா இல்லையா நான் வாங்கியிருக்கேங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க உங்கள் அப்பா ஒன்று அரைஞ்சாக்க உனக்கு அரான் எங்கே விழுவோம் தம்பி நீதான் எங்கே இங்கே விழுவோம் அம்மாவா தமிழ் என்ன சொல்கிறாங்க உங்களை வலக்கண்ணத்தில் அரைபவருக்கு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் வலக்கண் எங்க இருக்குது இந்தம்மா சாகா வட்டாரத்தில் நீ சொல்லு உங்க அம்மா அரைஞ்சிருக்காங்க தானே வலக்கண் இந்த பக்கம் எங்க அந்த பக்கம் அரை வாங்கியிருக்கியா வாப்பா ஜன்னலை தோறேன்னு சொன்னாக்க இத போய் திறந்துகிட்டு இருக்கிறாரு வா ஒன்று அரைகிறேன் அப்பா ஒன்று அரைஞ்சாக்கா அரை இங்கிட்டு விழுவோம் இந்த பக்கம் விழுவோம் கீரி அம்மாவா இல்லையா இந்த பக்கம் விழுவோம் ஆனால் கோஸ்பல்ல சொல்கிறாங்க வளக்கண்ணத்தில் அரைபவருக்கு மறுக்கன்னத்தை காட்டப்போம் அப்பனாக்கா இந்த பக்கம் அப்படியா இந்த பக்கம் எப்படி அறையிறது இந்த கை வராத அறையறதுக்கு இதை தான் பாய்ப்பாங்க அப்போ இந்த கன்னத்தில் அரை வாங்குறது வந்து கேவலமான ஒரு விஷயம் ஏறன்னு சொன்னாக்கா இங்கே அரையணும்னு சொன்னாக்க இந்த கையை வந்து இப்படி வச்சு தான் அரைய முடியும் தெரியுங்களா இந்த பக்கம் வந்து உண்மையானது இது வந்து மறுபக்கம் வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுது இந்த பக்கத்தில் வந்து அறை வாங்குவது அப்போ தான் அது இந்த கன்னத்துல போய் வளக்கண்ணத்துல போய் விழுது ஒரு யூத குளத்தில் தன்னுடைய அந்த அப்பா பிள்ளையை வந்து இப்படி அறையும் பொழுது இப்படி அரைஞ்சாக்க ஆஹா நீ எப்படி இருந்தாலும் என் சன் தாண்டன்னு நாளைக்கே வந்து அவன் வந்து தழுவி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்படி வழக்கண்ணத்தில் அறை வாங்கும் பொழுது நீ எனக்கு கெட்டவன் தீமை செய்தவன் உன்னிடம் எனக்கு எந்த தொடர்பும் வேண்டாம் என்று உறவை வெட்டி விடுவது என்று அர்த்தம் அப்படியே இதில் வாங்குறது வந்து அவன் வர முடியாது போய்கிட்டே இருப்பான் திருப்பி வருவதற்கு சான்ஸ் கிடையாது ஆக ரொம்ப மட்டமான ரொம்ப ஏனமான ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இந்த பக்கம் அரை வாங்குவது அது உனக்கு நடந்தாலும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார் அதான் சொல்றேன் ரொம்ப கஷ்டம் இரண்டாவது பாருங்க இரண்டாவது விஷயத்தை சொல்கின்றார் உங்களை ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய மேல் ஆடையை அவர் எடுத்து கொள்ள விட்டு விடுங்கள் ஒரு சாதாரண யூத மக்கள் இயேசு காலத்தில் பார்த்தீங்க இயேசு சொன்னாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை போடுவாங்க உள்ள ஆடைன்னு சொல்லுவாங்க அது ஒரே துணி நேராக தலையிலேருந்து கீழே வரைக்கும் வேற எந்த துணியும் கிடையாது அதுக்கு மேலே குளிரும் பொழுது மேல் ஆடையை போடுவாங்க குளிரை தடுப்பதற்கு அப்படி சூடாக வச்சுருக்கிறதுக்கு ஆனால் நார்மலாகவே இந்த மேலாடை இருக்காது வெறும் உள்ளாடை அங்கி அதை கேட்டால் இருக்கிறத அள்ளி கொடுத்தாக்கா அவன் வந்து அம்மனமாக தான் இருப்பான் அது கொடுத்தாலும் அவனுக்கு வந்து மேலாடை இருக்கும் பாருங்க அதை எடுத்து அவன் போத்திக்கலாம் பாருங்க ஆனா ஏசு சொல்லுகின்றார் ஒருவன் இதை கேட்கும் பொழுது இருக்கிறதையும் கொடுத்துருப்பா அப்படினாக்கா என்ன நடக்கும் அம்மனமாக இருக்க வேண்டியதுதான் இது கஷ்டமானது இருந்தாலும் செய்யன்னு சொல்றாரு அடுத்து எவராது உங்களை ஒரு கல் தொலைவிலே வர கட்டாயப்படுத்தினால் வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலைவுக்கு செல்லுங்கள் அந்த காலத்துல ஒழுங்கான ரோடு கிடையாது நல்ல பஸ் கார் வசதியும் கிடையாது எல்லாரும் கால்நடையாக நடப்பார்கள் மைல்கள் தூரத்துக்கு நடப்பாங்க ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினார் ஏதோ கொஞ்சம் தூரம் வந்து ஒரு உதவி செஞ்சு அந்த பேக்கை வந்து தூக்கிட்டு போவாங்களாம் யார் வந்தா அந்த ஊருக்கு திடீர்னு அரசாங்கத்திலருந்து யாராவது வந்தாலும் சொன்னாக்கா ரோம அரசாங்கத்து வச்சுக்கோமே அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ இருக்கிற எல்லாம் தூக்கி செல்லணும் ஒரு கால் தூரம் அது வந்து யாருமே செய்ய முடியாது ஏனென்றால் இந்த யூதர்கள் வந்து அடியோடு வெறுப்பார்கள் இந்த அரசாங்கக்காரர்களை அந்த வெறுப்பு இருந்தாலும் ஒரு கல் தூரம் நீ நடந்து போனோம் அப்படி நடந்தாலும் நீ ரெண்டு கல் தூரம் போப்பா அவன் அன்புக்காக அவன் பகைவனாக இருந்தாலும் நீ இன்னும் ஜாஸ்தியா நல்லதை செய்து காட்டு என்று சொல்கின்றார் மறுபடியும் நான்காவது விஷயம் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புவருக்கு முகம் கோணாதீர்கள் கேட்கிறவர்கள் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் நேரத்தில் பார்ப்பேன் இந்த பஞ்சாராவில் திம்யாங்களை விட்டுட்டோன்னே சிறையில் இருக்கிறவங்களாம் அப்படியே நடந்து வருவாங்க கீழே எவ்வளோ பேர்த்திட்டு கேட்பாங்க யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க இந்த பார்த்தா என்ன அழுக்கா இருக்கிறான் பார்த்தாலே யார்கிட்ட போக மாட்டாங்க எல்லாரும் என்ன செய்வாங்க இந்த மாதா கோயில காட்டுவாங்க யு பிஸ்தானா யுத் தாஞ்சாத் மிஸ்தி பாகிபு எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க பத்து பதினஞ்சு பேர் என்ன செய்வேன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடுவியா கோயிலை தேடி வரவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமானது எனக்கு யாரும் வந்து கேட்கும்பொழுது இல்லைன்னு சொல்கிறது இல்லை வெறும் கையோடு அனுப்புறது ஆஃபீஸில் என்ன செய்வேன் கொஞ்சம் சேஞ்ச் வச்சுக்குவோம் ஒரு வழி ரெண்டு வழி இல்லை சேஞ்ச் வரும்போது எல்லாம் வந்து என் கூட வச்சுக்குவேன் அப்போ இவனுக்கு வரும்பொழுது நீ எங்கே போகணும் நான் பத்து கே போகணும் கோல போகணும் இல்லை ட்ரெயின் எடுத்தோ அவன் ஒருவேளை அந்த காசை வாங்கி ஏமாத்து ஏமாற்றி கூட போகலாம் இளவத்தில் வந்து கேட்கும் பொழுது அவன் என்ன உண்மையிலேயே வந்து சாப்பிட போகிறானான்னு தெரியாது நீங்கள் கேட்டு வேணா என்று கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் கேட்குறவனுக்கு கொடுங்கள் காரணம் அவன் அதை வந்து வீணாக்குனாக்கா அவன் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அவன் வந்து கேட்கும் பொழுது தந்தையாக கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார் முடியாது வேண்டாம் இல்லை என்று சொல்ல கூடாது ஒரு கூட கூடுங்கள் அவன் சந்தோஷமாக செல்வான் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருப்பினும் எடுத்து செய்ய சொல்கின்றார் காரணம் உண்மையான கிறிஸ்துவ பரீட்சை கிறிஸ்துவ சோதனை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறை மக்களே இந்த பகைவர்களை அன்பு செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்பு செய்ய சொல்லுகின்றார் இருப்பினும் நம்ம போலவே மனிதராக வாழ்ந்த ஒருவர் அந்த காலத்தில் அன்பு செய்தார் அவர்தான் இந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் ஜான் பால் செகண்ட் அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மையான விஷயம் ஐந்தாவது மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும்போது வெகு இருந்து ஒருவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் குண்டுகள் அவர் மேல் பாய்ந்தது கீழே விழுந்தார் உடனடியாக சிகிச்சை செய்தார்கள் அஞ்சு அவருக்கு பிறகு அந்த உடம்பில் இருக்கின்ற அவருடைய அந்த பிஸ்தோலுடைய குண்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டன அகற்றப்பட்டவுடன் அவர் தெளிந்து தெளிவு பெற்று கண்ணு முழிச்ச உடனே அவர் வந்து உடனே என்ன சொன்னார் உலக மக்களுக்கு பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் நான் என்னுடைய பகைவனை மன்னிக்கின்றேன் யார் அவன் அலி அக்கா என்கின்ற ஒரு முஸ்லீமியர் துருக்கி நாட்டை சேர்ந்தவர் அவர் சிறையில் இருந்தார் அப்ப இவர் உடனே சொன்ன வார்த்தை என் பகைவனை நான் மன்னிக்கின்றேன் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு உடனடியாக அவர் ஆசைப்பட்டது இவனை போய் சந்திப்பது சிறையிலே சந்திச்சார் சந்திச்சு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க கட்டி தழுவினார் மன்னிப்பை கொடுத்தார் அவர் இறந்த பிறகு அவருடைய சாவிலே இந்த அலி அக்கா எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பாருங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சிறையில் வெளியாகி வந்து அவருடைய சாவிலே கலந்து கொண்டார் இப்படி இந்த மன்னிப்பை பகைவனை மன்னிப்பதை அவர் காட்டினார் சாதாரண மனிதனால் செய்ய முடியாது இருப்பினும் அது நீ ஆவியானவரை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார் அதுக்கு மேல கடவுள் உனக்கு அருள் கொடுப்பார் அதனை கேட்க வேண்டும் மன்றாட வேண்டும் இறை மக்களே ஆகவேதான் இந்த மன்னிப்பை கொடுக்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் கண்டிப்பாக இறை அரசுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் மன்னிப்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற மக்களுக்கு கண்டிப்பாக இறை அரசிலே இடம் கிடையாது தெளிவாக இயேசு என்று கூறுகின்றார் ஆகவே இந்த உலகத்திலேயே எவனொருவன் மன்னிக்க மனமில்லாமல் மன்னிக்கவே முடியாது மறந்து விடுவேன் ஆனா என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க கண்டிப்பாக அதோட கொடூரமான பாவம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை பயங்கரமான பாவம் மன்னிப்பு கொடுக்காமல் இருப்பது காரணம் இது பயங்கரமான ஒரு பாவம் பாவம் என்று சொல்லும் பொழுது கடவுளை அன்பு கிட்ட வர வர அது வேண்டாம் என்று தள்ளி விடுவது வெட்டி விடுவது இந்த மன்னிப்பு கொடுக்க மறக்கும் உள்ளம் ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் இறைவனுடைய வார்த்தை நம்மை அழைக்கின்றது இந்த உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி அதலும் மரணத்தில் ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி தருவதே அவன் படுக்கையிலே அனைத்தும் நினைத்து குற்றங்களை நினைத்து பகைவர்களை மன்னிப்பதும் அன்பு செய்வதுமே அவனுடைய வழியே போக்கிவிடும் இன்றைக்கு மன்னிப்பு கொடுக்காமல் இருப்பதால் தான் நோய் நொடி அனைத்துமே வந்து உன்னை ஆட்டி படைக்கின்றன ஆகவே சொந்த பாவங்கள் எல்லாம் கழுவ வேண்டுமென்றால் நீ அன்பை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வேணும்னு சொன்னால் விடு இயேசுக்கு ஒரு வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் இந்த உலகத்திலேயே மன்னிப்பு கொடுக்க முடியாமல் சொல்லி இன்னும் பிளவுக்கு மேல் பிளவு தடைக்கு மேல் தடை பாவத்துக்கு மேல் பாவமாக நாம் கெட்டதையே ஒருவேளை தேடிக் கொண்டு சேர்த்து கொண்டு சனியினை நம்ம வாழ்க்கைக்குள்ளே அழைத்து கொண்டு கூடவே நம்ம வந்து குடிக்கொள்ள வைத்திருக்கலாம் மன்னிப்பு இல்லாத இடத்துல ஆனால் இயேசு சொல்கின்றார் இவ்வளோ விஷயமும் சொன்ன பிறகு சொல்கின்றார் எதற்காக உன்னுடைய செயலிலே எந்த செயல் செய்தாலும் மன்னித்து அன்பு செய்து எல்லா விஷயங்களிலுமே நன்மையை நல்லதை சேர்த்துக்கொள் இந்த நான்கு உதாரணங்களையும் சொன்ன பாருங்கள் விஸ்வ சொல்கிறாங்க ஒன்று கன்னத்தில் அறைந்தவர் இரண்டாவது உள்ளாடையை வேண்டுமென்று எடுத்துக்கொள்ளுபவர் மூன்றாவது ஒரு கல் தூரம் வான்னு கட்டாயப்படுத்தி கூட்டு போகிறவர் நான்காவது உன்னிடம் வந்து கேட்பவர்கள் எல்லா விஷயத்திலுமே ஒரு சிறிய நல்ல காரியத்தை முன் வந்து செய் இதுவே உமக்கு ஆசிரியர் தரும் என்று சொல்கின்றார் சிந்திப்போம் செயல்படுவோம் கண்களை மூடு நாம் தலை குனிந்தவாறு சிறிது நேரம் ஜபிப்போம் தந்தையே இறைவா நன்றி கூறுகின்றோம் உம்முடைய இறைவு வார்த்தைகள் என்னுடைய மனதிலே ஆணி பாய்ந்தது போல என்று பதிந்து உள்ளன பகைவர்களை மன்னிக்கவும் அவர்களை அன்பு செய்யவும் கடினமான ஒரு பெரிய பரீட்சையை எனக்கு என்று சொல்லிக் கொடுக்கின்றேன் இருப்பினும் உன்னுடைய அருளை நான் கேட்கின்றேன் மன்னிக்காதவர்களை எனக்கு மன்னிக்கும் மனப்பக்குவத்தை என்று தந்தரலும் மறந்துவிடும் விஷயங்களும் இருக்கின்றன இருப்பினும் மன்னிக்காத விஷயங்கள் பல இருக்கின்றன இதையெல்லாம் நான் கையாள வேண்டும் சமாளிக்க வேண்டும் எனக்கு போதிய அருளை தந்து என்னை என்று ஆசிர்வதியும் என்னுடைய உள்ளம் என்னுடைய வாழ்க்கை குடும்பம் என்னுடைய சமூகம் என்னுடைய திருச்சபையில் என்றென்றும் இதே மன்னிக்கும் அன்பை கொண்டு